வணக்கம். குரலின் குரல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற குரல், இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். அதாவது, கொடுமை செய்தாரை தண்டிப்பது எப்படி, அவர் வெட்கப்படும்படி நன்மை செய்வது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப அற்புதமான ஒரு குரல், இன்னா செய்யாமை அப்படின்ற தலைப்பு கீழே வள்ளுவர் கொடுத்திருக்கிறாரு. இன்னா அப்படின்னா தீமை. நம்முடைய எதிரிகளை பழிவாங்கிறதுக்கான சிறந்த ஒரு யோசனையை தான் வள்ளுவர் இங்க சொல்லியிருக்கிறாரு. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில நிறைய உறவுகளை நம்ம கடந்து போறோம். அப்படி கடந்து போற உறவுகள்ல சில உறவுகள் சில நேரங்கள்ல நமக்கு விரோதமான செயல ஈடுபடுவாங்க. மனம் முடிந்து போறவங்க ரெண்டு முடிவுகள் எடுப்பாங்க. ஒன்னு ஏத்துக்கிட்டு அமைதியா வாழ்றது, இன்னொன்னு பழிவாங்க நினைக்கிறது. ஏத்துக்கிட்டு அமைதியா வாழ்றதுன்றது ஒரு விதமான கோழைத்தனம் முட்டாள்தனம் சொல்லலாம். ஏன்னா நம்மளை காயப்படுத்துறதுக்கான அதிகாரம் யாருக்குமே இல்லை. இந்த பூமியில நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் நமக்கு இன்னொருத்தவங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்குமான பிரதிபலன் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம யார் அதிகம் நேசிச்சோமோ அவங்களால நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா ரொம்பவே ஆழமா நம்மளுடைய மனசு யோசிக்கும். அவங்களை ஏதாச்சும் ஒரு விதத்துல பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தோன்றும். ஆனா பழி வாங்குற ஒரு உணர்வு கிட்ட நம்ம ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அந்த உணர்வு ஒரு அமிலம் மாதிரி. எப்பவுமே அமிலத்தை எந்த பாத்திரத்துல நம்ம வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தை முதல்ல அது அழிக்கும். நம்முடைய பழி வாங்குற உணர்வு அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாது. காதல்ல தோல்வி அடைகிறவங்க, நண்பர்களால துரோகத்தை சந்திக்கிறவங்க, உறவினர்களால வாழ்க்கையில சில விஷயத்தை இழந்தவங்க, அரசாங்கத்தால வாழ்க்கையை தொலைச்சவங்க, இப்படி எல்லோருமே பழிவாங்க நினைக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையும் அதுல பிணையமாகும். நம்ம நிறைய திரைப்படங்கள்ல பார்த்திருப்போம், ஒருத்தர் இன்னொருத்தரை பழி வாங்குறதுக்கு முற்பட்டு தன்னுடைய இளமை முழுவதையும் இழந்து வெறுத்து வாழ்க்கையை வாழ்வாரு. அப்ப நம்மளால மன்னிக்கவும் முடியாது, ஆனா பழி வாங்கி தீரணும் அப்படின்னா அதுக்குதான் வள்ளுவர் இந்த குறளை குறிப்பிட்டாரு. இன்னா செய்தாரை உறுத்தல், யார் என்ன செஞ்சிருந்தாலும் அவர் நான நன்னயம் செய்துவிடல். நமக்கு தீமை செஞ்சவங்க, நம்மளை விரோதிச்சவங்க வெக்கப்படுற மாதிரி அவங்களுக்கு நன்மையை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. கோபம், கசப்பு, பழிவாங்குற உணர்வுகளை நம்ம மனசுலயும் உடம்புலயும் அனுமதிச்சோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடல் மூலக்கூறுகளை சிதைக்கும். யார் நமக்கு என்ன கெடுதல் செஞ்சிருந்தாலும் அந்த விஷயத்துல இருந்து மனசை திருப்பி நமக்கு பிடிச்ச ஒரு துறையில விரும்பி உழைச்சி உயர்வான ஒரு நிலைக்கு வரதுக்கான உந்துதலை நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சோம் அப்படின்னா நிச்சயம் சிறந்த வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். அதை விட்டுட்டு குறுகிய காலம் நம்ம கூட இருந்தவங்க சொன்னது செஞ்சதை நினைச்சு வருத்தப்பட்டு பழி வாங்கணும் அப்படின்ற உணர்வோடு இருந்து நம்ம வாழ்க்கையை நாம வீணடிக்க கூடாது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் செயல்படுத்துறதுக்கும் நிச்சயம் ஒரு மனபலம் தேவை. வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு விரும்புறவங்க இதை கடைபிடிச்சுதான் ஆகணும். இல்லனா நிகழ்காலத்துல நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. சிறந்த பழி வாங்குதல் அப்படின்றது தலை சிறந்த வெற்றியை அடைந்து அதற்கு பிறகு அவங்களுக்கே உதவுறதுதான். யாருக்காகவோ நம்ம நம்மளுடைய இயல்பான குணத்தை மாத்திக்க கூடாது. அதுக்குதான் வள்ளுவர் இந்த இடத்துல ரொம்ப அழகா இந்த குறளை குறிப்பிட்டாரு. இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். இந்த விதத்துல நம்ம ஒருத்தவங்களை திருப்பி அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். நன்றிகள்.